பண்ணேன். 3000 கூட கொடுக்கலாம், 300 அவசரப்படி கம்மியாக கொடுத்துருக்கீங்க. வெளிப்படுத்த முடியாத கருத்துக்கள் எல்லாத்தையும் இவங்க செகண்ட்ல சொல்லி சொல்லி பெரிய வியப்புல ஆழ்த்திட்டாங்க. சில இடங்களில் கலங்க வச்சுட்டாங்க. எனக்கு ஆச்சரியம், மதுரை எப்போதும் பெருமை மிகுந்த நேரம், இன்னைக்கு உங்களால் பெருமை அடைகிறது. மிகுந்த நன்றி, வணக்கம். பிளாக்ஷிப்பின் நவை குரத்த கண்ணீர் August 26 ஸ்ரீ கிருஷ்ண கான சபா டி நகர்ல. இதுக்கான டிக்கெட் டிக்கெட் நியூட ஆப்ல இருக்கு. அந்த ஆப்போட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல. ஃபார் பல் புக்கிங்ஸ் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு த சுட்டி அண்ட் விக்கி ஷோ. கோபி சுதாகர், உங்களுடைய பயணத்தை வந்து டிஜிட்டலில் தொடங்கி மெட்ராஸ் சென்ட்ரல் மூலமாக கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை தொட்டு, அதுக்கப்புறமா பரிதாபங்களில் உங்களோட பயணத்தை தொடங்கி அதையும் நம்பி இப்போ 6 லட்சம் பேர் வந்திருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எதை நோக்கி பயணிச்சு காமெடியன் ஆகணும், டேரக்டர் ஆகணும், அதான் எனக்கு வந்து சும்மா ஒரு ஒரு ஆக்டரா நான் நடிகரானா என்ன மாதிரி நடிகரா நடிகரான்னா ஒரு ஃபுல்லாக எது கொடுத்தாலும் பண்ணுவாண்டா, ஒரு வெர்சடைல் ஆக்டரா வந்து. ஆமா, குணஜித் டேரக்டர்னா அதானே, வேற எதுவும் பண்ணல, அது கேரக்டரா இருக்கு. ரெண்டு பேருமே மிகச்சிறந்த நடிகர்களா தமிழ் திரையுலகத்துல வளர்ந்துருக்கு. அடுத்ததான் வந்துட்டு கிராஸ் டாக். பரிதாபங்கள் உருவான பயணத்தை பத்தி சொல்ல போறீங்க. மெட்ராஸ் சென்டர்ல வந்து நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், அப்படியே நினைச்சிட்டு இருந்தோம். அப்பன்னு பார்த்து வந்து சில கேள்விகள்லாம் வந்து எழும்ப ஆரம்பிச்சிச்சு. கேள்வினா சாதாரணமான கேள்வி, ஆக்கப்படுகிற மாதிரி கேள்வி. இப்படி கேட்டாங்கங்கறீங்க? லெட்டர்ல எழுதி வச்சிட்டேன். ஆமா, அது வந்து கமெண்ட் பண்ணவங்க அப்படி கேட்டாங்க. ஏன்னா முன்னி மாதிரி வீடியோ இல்ல அப்படின்னாங்க. எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், முன்னி மாதிரி பண்ணிருந்தா தான் முன்னி மாதிரி இருக்கும். வாழ்க்கையே வேஷம், இதில் பாசம் என்ன, நேசம் என்ன. நான் உண்மையதான் சொல்லணும்ல, நான் உண்மையை சொல்றேன். ரொம்ப பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் ஆகல. இதுக்கு அப்புறம் போனா கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டுருமோ அப்படின்னு நினைச்சு. மனஸ்தாபம்னா மனஸ்தாபத்தோட நிக்கும், கைகலப்பாகும், இறுக்கி சப்புன்னு என்ன தெரியுமா அப்படின்னு. இதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போச்சா இல்லையா? அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அப்புறம் என்ன பண்ணோம், சரி வேணா எதுக்கு நம்ம கஷ்டப்படணுமே, நம்ம ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு, இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இழக்கிறதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் தான் இருந்துச்சு. அதுல வந்து இந்த 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுமே என்ன இழந்து என்ன போயா சேர போறோம், இன்னொரு சேனல் ஆரம்பிச்சா இங்கேயும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் உட்காந்து கலந்து ஆலோசிச்சு ஒரு முடிவு எடுத்து எல்லாரும் சொல்லுவோம். ஆனா நாங்க வந்து முடிவு எடுத்துட்டு ரெண்டு பேரு தான் இப்போ வந்து ஒவ்வொரு வீடியோவா போயிட்டு ஸ்டுடியோ எங்க கிடைக்கும் சார், இன்னைக்கு ஸ்டுடியோ இருக்கா சார், சார் நாளைக்கு இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்டு சற்று படம் தளராத நாங்க தொடர்ந்து வீடியோ பண்ணி போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். 6 லட்சத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கோம்னா ஃபர்ஸ்ட் மாதிரி வீடியோ இல்ல, வீடியோ இல்ல அப்படின்னு சொல்லி போன் பண்ணி சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் மாதிரி அரசியலே இல்ல, அதனாலதான் அந்த வீடியோ அப்படிங்கறதுதான். அதனால இப்ப ஒரு மாதிரி ஒரு 6 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே போயிட்டு இருக்கு. ரீசெண்டா மெட்ராஸ் சென்டரோட வீடியோஸ் எப்படி இருக்கும், ஏன்னா எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சேனல் முடிட்டே போயிருக்கலாமே. இல்ல, எல்லா வீடியோ பாக்குறப்ப அப்படி தோணாது. சில வீடியோஸ் வந்து எனக்கு நாங்க இருந்தப்பையும் பண்ணிட்டு இருந்தவங்க பண்ற வீடியோ எல்லாம் நல்லாதான். திடீர்னு திடீர் சில விஷ கிருமிகள் எல்லாம் உள்ள போகுது. நான் மெட்ராஸ் சென்டர்ல பார்த்தேன், சரிதான் பேரு. சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். அடுத்ததான் சுதாகர் அவரோட கதையை சொல்ல போறாரு. நீங்க வந்து ஊர்ல இருந்து மீடியாவுக்கு வந்த கதை இது. ஊர்ல இருந்து மீடியா வந்த கதையா? சரி, ரைட்டுங்க. நாங்கள் வந்து எல்லாரும் மூலயும் பஸ் பிடிச்சாங்க, சென்னை வந்தோம். அவர் கலரம்பட்டியில பிறந்து வளர்ந்து பெரம்பலூர்ல படிச்சுட்டு திருச்சியில போய் காலேஜ் படிப்பு படிச்சுட்டு இருந்தோம். நாங்க சீரே பசங்க
நாங்கள் வந்து நானும் கோபி அப்போ தான் மீட் பண்ணோம் செகண்ட் இயரில். எனக்கு வந்து ஏதாவது டிராயிங் பட வரேன்னு சொல்லிட்டு ஃபைனான்ஸ் குரூப்பில் சேர்ந்தேன். இவனும் சேர்த்து மிமிக்ரி பண்ணுறேன், இவனும் சேர்த்துட்டான். ஆனால் சேர்ந்தது உண்மையான ரீசன் என்னன்னா பிள்ளைகளை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் சேர்ந்ததும். ஆமாம் வெளியேற்றி எங்களோட இருப்பிடத்துக்கு கொண்டு போயிருங்க. என்ன ரூம் எடுத்து தான் தங்கி இருக்கோம், ஜேஜே காலேஜ்ல தான் படிக்கிறோம். ரெண்டு பேரும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம், வேற வழியே இல்ல. டீமா கூட்டு போனா வந்து அங்க நாங்க எப்பவுமே டீம் கூட்டு போறது எப்படின்னா டான்ஸ் டீம், லிட்டரே டீம் இவங்க எல்லாம் கூப்பிட்டு கஞ்சி நடிகா நீங்க நடிகடா அப்படி போயிட்டு இருந்தோம். அவங்க அண்ணா எனக்கு இப்போ ஈவெண்ட் இருக்கு, நான் அந்த சேர்ச்சி போறேன், நீங்க சேர்ச்சி போறேன்னு எல்லாம் கிளம்பிட்டாங்க. என்ன பண்றது தெரியல. அப்ப நாங்க ரெண்டு பேருமே டீவ்ல பண்ண டீவ்ல பண்ண ஆரம்பிச்சோம். வேற வழி இல்லாம அவனோட சேர்ந்து பண்ண வேண்டியது அப்படின்னு வெளியிருந்து பாக்குறவங்க வேணா சொல்லலாம். நாங்க சொல்ல முடியுமா? நாங்க ஏறினப்பையும் அங்கேயும் வந்து முதல்ல அரசியல் தான் பண்ணோம். கலைஞராவும் அம்மாவும் பண்ணிருந்தா ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி ஒரே மெடல் வந்து ரெண்டு பேரும் வந்து கேம்பெயின் பண்ணா எப்படி இருக்கும். ஏன்னா இவங்க வந்து ஒன்னு சொல்லுவாங்க, அதுக்கு என்ன நைட் எழுதி வச்சுட்டு அவங்க அடுத்த மெடல சொல்லுவாங்க. ஒரே மெடல சொல்லிட்டாங்கன்னா எப்படி மாட்டிப்பாங்க, எப்படி இது பண்ணிப்பாங்கிற மாதிரி ஒன்னு பண்ணோம். அரசியல் பண்ணவே இல்லங்க, நாங்க பண்ண சொல்லி கொடுத்தாங்க. அப்புறமேல டூவெல் நல்லா இருக்கேன்னு சொல்லி டூவெல் பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறமேலு சன் டிவில வர ஷோ எல்லாம் ஸ்பூப் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஒரு சன் டிவில அவங்களே அவங்க ஷோ ஸ்பூப் தான் பண்ணுவாங்க, நாங்க அதை எடுத்து ஸ்பூப் பண்ணிட்டு அப்படி இருக்க டைம்ல தான் விஜய் டிவிக்கு வந்தோம். விஜயா அது கொண்டீங்களா? அப்புறம் அந்த எல்லாரும் மூலையும் இல்ல நாங்களும் அப்படிதான், விஜய் டிவி போனாதான் வாழ்க்கை இருக்கு, விஜய் டிவி போனா வாழ்க்கை அழிய போகுது அப்படின்னு நாங்களும் வந்து என்ன நாங்களும் அப்படித்தான் வேற யாரும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களே வெளியே போயிட்டு. ஆமா என் கூட ஃபஸ்ட் பண்ணி தான் படிச்சுட்டு இருந்தாங்களே. நாங்க ஈவெண்ட் போலாம் சொல்லுவாங்க அண்ணா அங்க ஆடிஷன் நடக்குது வந்துருங்க அப்படிமாங்க. நாங்க திருச்சியில இருந்து மதுரை கிளம்பி ஆடிஷன் அட்டன் பண்ணோம். நீல வருஷம் நிக்கும். ஆமா அது காலையில 6 மணிக்கே எஞ்சி போய் கிளம்பி போனாதான் வந்து நிக்க முடியும். கதை கேட்க ஆரம்பிச்சுட்டோம் இல்ல சொல்லி பிடிக்கிட்டு 6 மணிக்கே தான் வரணும்னு இந்த போல அடிச்சு எழுப்பி நயவு செஞ்சு வாடா பழம் போயிட்டு 6 மணிக்கு அவனு வந்துருக்க மாட்டான்டா. ஐயோ கூட்டம் 1000 பேர் தாண்டி இருக்கும், 2000 பேர் தாண்டி இருக்கும், நம்ம எக்க கியூ நிக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ என்ன நடக்கும்னு போய் பார்த்தா கேட்ல ரெண்டே பேர் நின்னுட்டு இருந்தாங்க. ஒண்ணு நீ இன்னொரு இல்ல நாங்க ரெண்டு பேர் இல்லாம ரெண்டு பேர் இருந்தாங்க. பல்லுவலக்கி இருந்தேன், அவங்க கிட்ட 4 மணிக்கே வந்துட்டேன் அப்படின்னா இந்த நகைச்சுவை பார்த்து நம்ம என்ன செய்யறது, இதுக்கப்புறம் பண்ணணுமான்னு யோசிச்சான். அப்புறமே ஐயோ இவங்க எல்லாம் வாழ்க்கை இல்லைன்னு உள்ள போய் திரும்பி பர்ஃபார்ம் பண்ணோம். பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு மார்க் என்னன்னு தெரியாது, கேமரா ஒன்னும் பழக்கம் கிடையாது. மார்க் இல்லைன்னா 2-3 மார்க் போட்டிருக்காங்க, இந்த மார்க்க அந்த மார்க்கு கெடுத்து கோச்சிக்கிட்டாங்க. நீ ஒரு மார்க் நில்லு, நீ ஒரு மார்க் நில்லு, மார்க் அவுட் நான் வந்து பிச்சு போடுவேங்க. நடந்து வரலாமா? நடக்கலாம், ஆனா மார்க் அவுட் நகரக்கூடாது. சரிங்க சரி பர்ஃபார்ம் பண்ணாம பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பஜ்ஜி பண்ணாதீங்க ஆரம்பித்தாங்க. பஜ்ஜியில் வந்து வெங்காய பூஜையில் வந்து நல்லா இல்லை, மிளகாய் பூஜையில் வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க. ஐயோ என்னடா நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறது பார்க்க மாட்டாங்க போல, சார் நீங்கள் பார்க்குறீங்களா சார் அப்படின்னு பார்க்குறேன் கேமரா ரோல் பண்ணி அப்புறம் பார்ப்போம் நீ பண்ணு அப்படின்னாங்க. அப்புறம் பார்க்கறதுக்கு எதுக்கு நீ இருக்க கிளம்பி போக வேண்டியது எனக்கு. அப்புறம் நாங்களும் வந்துட்டோம், வெளியே வந்தோம்னா எப்படி எல்லாரும் கேட்பாங்க எப்படி பண்ணி எப்படி பண்ணுங்க சூப்பரா பண்ணோம்னு சொல்லி நாங்களும் வெளியே வந்துட்டோம். அழுதுட்டேலாம் வந்தீங்களா? இல்ல இல்ல ஏன் அங்க நடக்கலையா சம்பவம்? எந்த சம்பவம் நடக்கலையாங்க? அப்புறம் திருப்பி சென்னைக்கு கூப்பிட்டாங்க, எல்லாம் சென்னை கூப்பிட்டாங்க எங்களுக்கு கூப்பிடவே இல்லையே. அப்புறம் நம்ம லிஸ்ட் வந்து தொலைஞ்சு போயிருக்கா கோபி, நம்மளதான் நேரில் போய் பார்க்கணும், விடாமயிருச்சு விஸ்வர போயிட்டு போன வருஷம் ரிசல்ட் பாக்குறோம். ஆமா நாங்க கிளம்பி சென்னை வந்துட்டோம். சென்னை வந்தோம், இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க தம்பி உங்களை வர சொன்னமா? இல்ல டபதுக்கு வந்தீங்க சும்மா நினச்சிக்க வந்தான் சார் அப்படின்னு. சரி பண்ணிட்டு போங்க, நீங்களும் பண்ணிட்டு போங்க அப்படின்னு இந்த கல்யாணம் சாப்பிட வந்தா சாப்பிட்டு போங்க அப்படிமாங்களா அந்த மாதிரி பாப்பா பண்ணிட்டு போங்க அப்படின்னாரு. உள்ள போனோன்னு அவர் வந்து அவங்கள தெரியுமா இவங்கள தெரியுமானாரு. எனக்கு யாருமே தெரியாது, எனக்கு சார்லி சாப்பிட்டு மட்டும் தான் இங்கிலீஷ்ல தெரியும். வேற ஏதாவது என்னடா பேர் சொன்னாரு,
இன்னொருத்தர் வந்து ரேசிஸ்ட் மாதிரி அங்கங்க வச்சு பேசிட்டு இருந்தாரு. இது நம்ம பண்ணோம்னா நம்மள ஊர்ல வெட்டில போடுவாங்க, கீழே சம்பளத்தை ஷோ பண்றது வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. கிட்ட பண்ணாலே பண்ணிட்டியா, பண்ணிட்டு வா போ, இல்லை சார் நாங்க என்ன போ போப்பா அப்படின்னா சரி நாங்களும் போயிட்டோம். அப்புறம் போயிட்டு என்ன ரொம்ப நேரம் இன்ட்ராக்ட் பண்ணாம இருக்கீங்க, நீங்க வித்தியாசமான முயற்சியில இது பண்ணுங்க. சரி சார், அப்ப நாங்க வந்து அங்க மதுரை அடிச்சு நீங்க வரல. அங்கே வந்திருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? நான் சும்மா அங்கே இருந்து இருந்தவங்கள வச்சு பண்ணியா சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம். நாங்கள் கேட்டுட்டு தான் பண்ணோம் சார். உங்கள் மனசு வருத்தப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேணாம் சார். நான் சொன்னேன் காமெடி வருமா, சிரிக்க முடியுமா, சிரிச்சானா ஓகே, சிரிப்பு வருமுன்னா பண்ணு. இப்படி தான் ஒருத்த வந்து இப்படி பண்ணுறேன்னு பண்ணா வெறுப்பு தான் வந்துச்சு அப்படின்னாங்க. சரி ட்ரை பண்ணுறோம் சார். வெறுப்பு அவங்க காமெடி பண்ணுவோம்ல, காமெடி ஷோ பண்ணுறாங்க இது கூட பண்ணக்கூடாதா? ஆ அந்த மாதிரி கவுண்டர்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி போட்டுறாங்க. அவரமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். டீ கொடுக்குறவர் என்னென்ன தெரியல, வந்து பார்த்தோன்னு சிரிச்சு விட்டாரு. ஏன்னா அவர் வந்து அவங்க எங்கேயோ வச்சு பார்த்துருக்காரா, நம்ம போய் வந்து அப்படி பண்ணிவிடவும் என்ன டவுட்டு சார்? டவுட்டு சார், ஃபோன் பண்ணி கேட்டுக்க, ஃபோன் நம்பர் தாங்க சார், ஃபோன் பண்ணி கேட்டு தரேன் அப்படின்னு அந்த காமெடி நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அவர் பார்த்தோன்னே சிரிச்சுட்டு போயிட்டார். அவர் மேலே இவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரில, இந்த பிறல உள்ளே விடக்கூடாதுன்னு நினச்சாங்களோ என்னவோ. சமூகம் பண்ணிங்கப்பா, நீங்கள் சூப்பராக பண்ணீங்க, இதே மாதிரியே பண்ணுங்க, சிறப்பாக வருவீங்க சொல்லிட்டு அப்படி அனுப்பிவிட்டாங்க. அந்த வாழ்த்துக்கள் தான் அவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்கு. அப்புறம் அந்த மாதிரி நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். திருப்பி அடுத்த ஆடிஷன் கூப்பிட்டாங்க. அடுத்த ஆடிஷன் எங்களுக்கு கூப்பிடவே இல்லை. இன்னும் கூப்பிடவே இல்லைன்னு கலப்பி நின்னோம்னா அங்கே ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. ஏங்க போன தடவை ஆடிஷன் ரெண்டு பேர் வந்தாங்களா, அவங்கள மாதிரியே பண்ணி சூப்பராக பண்ணாங்க. நானும் கோபி பாத்தியா, வீட்டில் இருந்தால் கிடச்சிருக்கு வந்தது, நம்ம செலக்டர்ரா வாடா அப்படின்னு கூட்டு போனேன். உள்ள போன நீ ஏன்டா வந்து கேட்குறாங்க, இல்லை இங்கே வந்து ஏறாங்க கேட்குறாங்க, இல்லை வெளியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களே அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நீ எனக்கு உள்ள அப்படின்னா உள்ள விட்டதா அப்படின்னாங்க. சரி திரும்பி பண்ணிட்டு போங்க அப்படின்னாரு. பண்ணிட்டு இருக்கும்போதே பண்ணது பிடிக்கல, கிளம்பு அப்படின்னாங்க. அப்புறம் சரி கிளம்பி வெளியே வந்துட்டோம். அப்புறம் ஒரு வருஷம் ஃபுல்லாக இங்கே வந்துட்டு ஜி தமிழ் போய் அட்டன் பண்ணோம். ஜி தமிழ் கொஞ்சம் ஷோ பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஷோ முடிஞ்சு இந்த கதையெல்லாம் போயிட்டுருக்க ஒரு டைமில் வந்து மெட்ராஸ் சென்டரில் வந்து ஒரு ஆஃபர் இருந்துச்சு. வாங்கன்னா ஒருத்தர் போகிறதா, ரெண்டு பேர் போகிறதா கன்ஃபியூஸ்லாம் என்ன பண்ணிட்டேன். சரி இன்டர்வியூங்கிறாங்க, எனக்கு என்னென்ன தெரியாது, நீ என்ன செய்ய கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்க, நீ போயிட்டு இன்டர்வியூ நான் போயிட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. யாராவது ஒருத்தர் வேலை கிடச்சா கூட ஒருத்தன் சம்பா பிரச்சனைலாம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இவனை போக சொன்னோம். இவனும் போயிட்டு ரெசியூம்லாம் எடுத்துக்கிட்டு பக்கா டக்கிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இன்ஜினியரிங் தெரியுமில்ல, இன்ஜினியரிங் சேர வரைக்கும் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் நடத்திக்கிட்டு இருந்தேன். அந்த வகையில் பெருமை இன்னும் ஒரு காதல் வந்தக்கப்புறம் தான் வந்து மெக்கானிக்கல் சப்ஜெக்ட் ஒன்று இருக்கு போல, உள்ள ஆட்டோ பெல்லாம் இருக்குன்னு தெரியும் எனக்கு. அப்படியே நாங்கள் இருந்தோமா, சரி ஓகே ரெசிம் கொடுத்தாச்சு, ரெசிம் கொடுத்தா இன்டர்வியூ நாங்க உண்மையோட பயங்கரமா இருக்கு. அவர் மேல இன்டர்வியூ நாங்களா, அவர் கொஞ்சம் நல்லா மனுச்சு. வாங்க சாப்பிட்டீங்களான்னாரு. நம்ம என்னைக்கு சாப்பிட்டுருக்கோம், காலையில வந்து பட்டி கிடப்போம், காலையில எந்த பசிக்கும் சொல்லிட்டு தூங்கிடுறது. மணி என்ன பண்ணணும், 12 மணிக்கு அஞ்சு தான் கட்டாது சொல்லிட்டு எழுந்திருக்கு. 12:30 மணிக்கு மேலே எழுந்திரிச்சோம்னா போலியே முடிஞ்சு போச்சு. ஏன்னா அம்மா மிஸ் முடிக்குவாங்க, அதுக்குள்ளே போய் கீழே நிற்கணும். கீழே நிற்கும்போது தம்பி நேற்று நின்று இல்லை, நான் உனக்கு விட்டாலும் எனக்கு விடு அப்படிம்பாங்க. அப்புறம் அவையெல்லாம் விட்டு விட்டு அவங்க கூட சேர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். இதனால வந்து சாப்பிட எங்களுக்கு அவ்வளோ இருக்காதனால சாப்பிட கூப்பிட்டாங்க. இன்டர்வியூ வந்ததுக்கு செலக்ட் ஆகிறமோ இல்லையோ, சோரே அடிச்சுட்டு போயிடும் போயிட்டோம். நாங்களும் போனால் பாங்களூர் ஹோட்டல் கூட்டு போனார். இன்னும் இந்த ஹோட்டலில் கூட்டு வந்துட்டாங்கன்னு உள்ளே போய் உட்காந்துருந்தோம். சாப்பிட அங்கே கொடுத்தாரு. வாயிலாத்து வைக்கும் போல என்ன படிச்சிங்க, சரி கீழே போட்டு சொன்னோம். திருப்பி
சாப்பிட்டு பசியா இருக்கு சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு திருப்பி எடுத்து வாயில் வைக்கும்போது திருப்பியும் ஏன் படிச்சீங்கன்னாரு ஏன் படிச்சு நாங்க நான் இங்க வரப்போறேன் படிச்சு முடிச்சிட்டோம் சார் அப்படின்னா முடிச்சிட்டீங்களா முடிச்சிட்டோம் சார் அறிவு இருக்கா அப்ப இருந்துச்சாங்க ஆமா அறிவு இருக்கு சரி சாப்பிடுங்க அப்படின்னா திருப்பி ரெண்டு பேர் எடுத்து வச்சா மூணாவது திருப்பி கேட்டாரு படிச்சுதான் வேஸ்ட் தானே அப்படின்னாரு அவர் வாங்கியா அப்படின்ட்டு அவரு திரும்பி நம்ம ஏதாவது உண்மையாவே பண்ணிடுவோம் அப்போ கொஞ்சம் மனசாரின்னு சொல்லிட்டு சுருக்குன்னு இருக்கு ஒரு நிமிடத்தில் காமெடி அதாவது எப்படி நான் காமிச்சேன் அதாவது சொன்னாங்க சரி சார் அப்படின்னு நாங்களும் விட்டுட்டோம் அப்புறம் மேல சரி ஒரு நிமிஷம் காமெடியா அப்படின்னு ஒரு நிமிஷம் காமெடி என்னது வாட்ஸ்அப் ஜோக்கு ஃபுல்லாக வாட்ஸ்அப் ஜோக்கு கும்ப கும்பகம் எல்லாத்தையும் புரட்டி பார்த்து விட்டு பார்த்தா எந்த அது நமக்கு ஜோக் வந்துட்டு இருக்கு நம்ம ஏதாவது ஒரு 200 பேர் பார்த்தாங்க ரெண்டாவது வீடியோ போட்டோம் அதில் ஒரு 800 பேர் பார்த்தாங்க அடுத்தது மூணாவது வீடியோ பார்த்தோம் அதில் ஒரு 400 பேர் தான் பார்த்தாங்க அதில் ஒருத்தன்
இருக்கா எங்களுக்கு சுருக்கு கயிறு அப்படின்னா ஆனா போங்கடா அதுக்கப்புறம் நல்லா பண்றது அந்த கம்பெனி 1800 அவங்க சுரச்ச அப்புறம் இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அதை தூக்கிடுவோம் அப்படின்னு தூக்கி எறிஞ்சுட்டோம்.
சரி வேற ஏதாவது பண்ணுவோம், டொக் டொக்கை வந்து காமெடியாவே பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் காமெடியா பண்ணணும்னு நினைச்சு பண்ணப்ப பண்ணல, சீரியஸா பண்ணுவோம் சொல்லிட்டு பயமுறுத்துற மாதிரியே ஒவ்வொரு ஷாட் இங்க வைக்கணும் அங்க வைக்கணும். என் கேமராமேன் எப்படின்னா நிஞ்சா கொண்டா நீங்க கேமரா வைக்கணும் வச்சிருவான், ஏன்னு கேட்க மாட்டான், எதுக்குன்னு கேட்க மாட்டான், இல்ல காமெடி பேசுறான் ஊருக்கு போறதே ஒரு பெரிய சிரமமா இருக்கு, காசே கையில கம்மியா இருக்கு. இதுல வேற இந்த காசு வாங்குற சம்பளமே 2000 2000 பஸ் கொடுத்து விட்டு வரதுக்கு எப்படி நடந்த வருவாங்க இது எப்படி வேலைக்காம போட அப்படின்னா வரவே இல்லை அப்படின்னு இருந்தோம். இந்த கடுப்பு வந்து எல்லாத்துக்கும் இந்த கடுப்பு இருக்கும், இதை பத்தி வீடியோ போடணும் சொல்லி போட்டோம். அந்த வீடியோ நல்லா இருந்துச்சு சொன்னாங்க எல்லாருமே, ஆனா பெருசா ரீச் ஆகல. ப்ளூ செட் அண்ணன் வச்சு பண்ணியிருந்தோம், ட்ரோல் பண்ற மாதிரி பண்ணியிருந்தோம். அப்புறமேலு அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே, அந்த கான்செப்ட் இன்னொன்று போட்டோம், அதுவும் போச்சு. அப்புறம் இன்னொன்று போடலாம் போதுதான் முத்தனுக்கும் எனக்கும் ஒரு சண்டை வந்துச்சு, என்னன்னா ஏன் ப்ளூ செட் அண்ட் இப்படியே போயிட்டு இருக்க, அதாவது திட்ட மாதிரி ஒரு ஆள் தானே வேணும்னு சொல்லிட்டு தான் ப்ளூ செட் அண்ணன் போட்டோம். அப்போ இதுக்கும் திட்ட மாதிரி வேணும்னா இப்போ யார் கா சீமான போடு அவர் நல்லா திட்ட மாதிரி எல்லாம் திட்டுவார்ல அந்த மாதிரி அதை போடு அப்படின்னாங்க. இல்லைண்ணே அரசியல் வேணாம்னே அப்படின்னு அவர் மேலே இல்லை இல்லை பண்ணு சொன்னாங்க. இவங்க பேச்சை கேட்டு கழுத்தில் விட்டுவாங்க கூடாது, அதனால கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணிப்போம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ரொம்ப கலாய்க்கணும். பர்சனல் லைஃப்பில் தொடவே கூடாது, அவங்க பண்ணுற விஷயத்த மட்டும் இப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோமே. தங்கநாதன் மண்ணெலாம் சொல்லுவார்ல அந்த பீர்பால் அக்பர் பீர்பால் கதைலாம் படிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லிவிட்டு படிச்சிருக்கோம். அக்பர் பீர்பால் படிச்சிருக்கோம், அதுங்க எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது ஓய்வு பொருள் வந்து ப்ரைஸ் கொடுத்தாங்க, அதான் தென்னாலிராமன் கதைகள் வேதாள கதைகள். ஆமாம், அந்த கதைகளை வந்து பாடம் உங்க படிக்க பிடிக்கல, அதனால அந்த புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அது ஒரு மாதிரி இருக்குல்ல, இப்போ திருப்பி ஃபர்ஸ்ட் கிளாஸ் போகணுமா? அவ்வளவுதான் வந்துருச்சு, சீமான் வீடியோ வந்து சீமான் வந்துருச்சு. இப்போ டக்கு எப்படி முடிக்கலாம் மட்டும் பாருங்க. அதுக்கு அப்புறம் வந்து அதுக்கு அப்புறம் நடந்ததுனா எங்க எல்லாருக்குமே தெரியும், அவ்வளவுதான். சோதனை உண்மை சோதனை சோதனை முயற்சி சோதனை. இந்த சுட்டி விக்கி ஷோ வந்து இந்த ஒரே செக்மெண்ட் நிறைவு பெறுது, இதோட ஃபுல் பார்க்கணும்னா அடுத்த வாரம் தொடரும். ஒரு விஷயம் வந்து எவ்வளவுதான் சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் கூட அவன் சொன்ன கதையில அவ்வளவு வலி இருந்துச்சு. நாங்க சாப்பாட்டுக்கு இல்லாம இருந்தோம், பட்னியா இருந்தோம், ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு வேலை கிடைச்சாலும் இன்னொருத்தனை பாத்துக்கலான்ற எண்ணத்துல இருந்தோம். அந்த எண்ணங்கள் தான் அவங்களுக்கு ஒரு நகைச்சுவையாளர் மட்டும்தான் இப்படி சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு டயலாக் பிளே பண்றோம், அந்த டயலாக் யாருக்கு நீங்க டெடிகேட் பண்ணுவோம் பண்ணலாம், மூணு ஆப்ஷன் உண்டு. மெய் மெய்ய பண்ண பொய் பொய்ய பண்ண மாத்தீங்களா? யார் யார் ஆப்ஷன்ல இருக்காங்கன்னா உங்களுக்கு மரியாதையா உன்னை கேட்டா நீ சொல்லு. எனக்கு யூ வேணும், டாக்ஸ் ஃப்ரீ வேணும், மாசோ பண்ணி யாரும் அது மட்டும். இந்த லைனை யாருக்கு நீங்க டெடிகேட் பண்றீங்க? உங்களுக்கான ஆப்ஷன் அப்படி போடு. சென்னையில பெருவெள்ளம் வந்த பொழுது தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாம அண்டை மாநிலங்கள்ல இருந்தும் மிகப்பெரிய அளவுல நமக்கு உதவிகள் வந்து சேர்ந்தது நம்மளால மறக்கவே முடியாத ஒண்ணு. இப்போ நம்மளுடைய அண்டை மாநிலமான கேரளால நம்மளுடைய நண்பர்களும் குடும்பத்தினரும் கஷ்டப்பட்டுட்டு வரத பல வீடியோக்களாகவும் போட்டோவாகவும் தொடர்ந்து நம்ம கடந்து வந்துகிட்டே இருக்கோம். இவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், ஆனால் நான் எப்படி செய்யறது அப்படின்னு கேள்வியோடு இருந்தீங்கன்னா, பிளாக்ஷீப் கேரளாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பக்கூடிய அந்த பணியை செய்ய போகிறோம். ஒரே ஒரு விஷயம், இது நிவாரண நிதி திரட்டல் அல்ல, நிவாரண பொருட்களுக்கானது. தேவைப்படக்கூடிய பொருட்களுடைய லிஸ்ட் இங்கே ஸ்க்ரீனில் இருக்கு. இதில் எங்களோட தோள் கொடுத்து உதவிக்கரம் நீட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் இதோ.